ஹாய் வியூவர்ஸ், ஐம் ஜெகநாதன். திஸ் இஸ் டெக் கொஞ்சமி கோச்சிங் சென்டர். இப்போ நாம சி ப்ரோக்ராமிங்ல இன்டர்வியூ கொஸ்டின் பத்தி பார்க்க போறோம். டெசிமல் டு பைனரியின் சி ப்ரோக்ராமிங், அதாவது டெசிமல் வேல்யூவை அதோட ஈக்குவலன் பைனரி வேல்யூவா எப்படி மாத்துறதுங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம். எக்ஸாம்பிள், பைனரி வேல்யூ ஆஃப் 6 இஸ் 110. அது எப்படின்னு பார்க்கலாம். இதுதான் டெசிமல் டு பைனரி வேல்யூ கால்குலேட் பண்றதுக்கான கால்குலேஷன். 6ங்கிற டெசிமல் வேல்யூவை நான் பைனரியாக மாற்றிருக்கேன், அது எப்படின்னு பார்க்கலாம். 6ங்கிற வேல்யூவை குவாஷியன் 0 வர வரைக்கும் 2 டிவைட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படி பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற ரிமைண்டர்ஸை ஸ்டோர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஃபர்ஸ்ட் 2 டிவைட் பண்ணுறேன், குவாஷியன் 3 வருது, ரிமைண்டர் வேல்யூ 0. வந்த குவாஷியன்ட்டை திரும்பவும் 2 டிவைட் பண்ணுறேன், இப்போ 1ங்கிற குவாஷியன் வருது, ரிமைண்டர் 1 வருது. இந்த 1ங்கிற குவாஷியன்ட்டை திரும்பவும் 2 டிவைட் பண்ணுறேன், குவாஷியன் 0 வந்தது, ரிமைண்டர் 1. குவாஷியன் 0 வந்ததுக்கு அப்புறமா நம்ம டிவைட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிக்கணும். இப்போ நமக்கு கிடைச்ச ரிமைண்டர்ஸை கீழேருந்து மேலே எழுதணும். 0 1 1 0 0 1 1 0, இதை 110 நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். டெசிமல் டு பைனரியின் சி வாரிமென்ட், இந்த இடத்துல போகாமல் எக்ஸிகியூஷன் ஸ்டார்ட் ஆகுது. இது டிக்ளரேஷன் பார்ட். எனக்கு தேவையான வேரியபிள்ஸையும் அரேவையும் நான் இங்கே டிக்ளேர் பண்ணியிருக்கேன். பிரிண்ட் ஆஃப்ல என்னோட நம்பர்னு மெசேஜ் கொடுத்துருக்கேன். ஸ்கேன் ஆஃப்ல என்னோட வேல்யூவை யூசர் கிட்ட இருந்து கெட் பண்ணியிருக்கேன். இப்போ என்னோட வேல்யூவை 6 லோட் பண்ணிக்கலாம். வைல் ஆஃப் என், இந்த இடத்துல கண்டிஷன் என் நாட் ஈக்குவல் 0 செக் ஆகும். என்னோட வேல்யூ 6 நாட் ஈக்குவல் 0, கண்டிஷன் இஸ் ட்ரூ, போகாமல் கண்ட்ரோல் உள்ள வருது. இப்போ ஸ்டெப் 1 ஸ்டார்ட் ஆகுது. இப்போ ஐயோட வேல்யூ 0, என்னோட வேல்யூ 6, R is equal to 6 mod 2. என்னோட வேல்யூ 6, அப்போ ஆரோட வேல்யூ 0 செட் ஆகும். 6 மாட் 2 அப்படிங்கிறது 0, ஆரோட வேல்யூ 0 செட் ஆயிருக்கு. தென் ஏ ஆஃப் 0, ஐயோட வேல்யூவும் 0, அதனால ஏ ஆஃப் 0 ஈக்குவல் டு 0 செட் ஆகும். இப்போ என்னோட வேல்யூ 3 மாறுது, ஏன்னா என் இஸ் ஈக்குவல் டு n/2. 6/2 அப்படிங்கிறது 3, என்னோட வேல்யூ இப்போ 3 மாறிடுச்சு. இப்போ ஐ +++ ஆகுது, இப்போ ஐயோட வேல்யூ 1 மாறிடுச்சு. வைல் ஆஃப் 3 செக் ஆகும். 3 நாட் ஈக்குவல் 0, கண்டிஷன் இஸ் ட்ரூ, போகாமல் கண்ட்ரோல் உள்ள வருது. இப்போ ஆர் ஈக்குவல் டு 3 மாட் 2 அப்படிங்கிறது 1, ஆர்ல 1ங்கிற வேல்யூ செட் ஆகும். ஸ்டெப் 2 ஏ ஆஃப் 1 ஈக்குவல் டு 1. இப்போ என்எஸ் ஈக்குவல் டு 3/2 செட் ஆகுது. இப்போ என்னோட வேல்யூ 1 மாறுது. இப்போ ஐயோட வேல்யூ 2 மாறுது. வைல் ஆஃப் 1 ≠ 0, கண்டிஷன் இஸ் ட்ரூ, போகாமல் கண்ட்ரோல் உள்ள வருது. ஸ்டெப் 3 ஸ்டார்ட் ஆகுது. இப்போ ஆர் ஈக்குவல் டு 1 mod 2, ஆரோட வேல்யூ இப்போ 1, ஏ ஆஃப் 2 ஈக்குவல் டு 1 செட் ஆகுது. என் இஸ் ஈக்குவல் டு 1/2, 1/2 அப்படிங்கிறது 0, என்னோட வேல்யூ இப்போ 0 செட் ஆகுது. இப்போ ஐ 3 மாறுது. இப்போ வைல் லூப்ல 0 ≠ 0 கண்டிஷன் செக் ஆகும், கண்டிஷன் ஃபால்ஸ், வைல் லூப் ஃபெயில் ஆகுது. இப்போ ப்ரோக்ராமோட கண்ட்ரோல் இந்த ஃபால் லூப்பை ரீட் பண்ணுது. இப்போ ஜே ஈக்குவல் டு i-1 கொடுத்துருக்கேன், ஏன்னா அரேல இருக்கிற லாஸ்ட் இண்டெக்ஸ் அக்சஸ் பண்றதுக்காக. இப்போ ஜே ஈக்குவல் டு 2 செட் ஆகும். 2 > 0, கண்டிஷன் இஸ் ட்ரூ, ப்ரோக்ராமோட கண்ட்ரோல் உள்ள வருது. இந்த பிரிண்ட் ஆஃப் ரீட் பண்ணுது, ஏ ஆஃப் 2 பிரிண்ட் ஆகுது. ஏ ஆஃப் 2 அப்படிங்கிறது 1, இந்த 1 அது ஃபர்ஸ்ட் பிரிண்ட் ஆகுது. தென் ஜே -- ஆகுது. இப்போ ஜேவோட வேல்யூ 1 மாறுது. 1 > 0, கண்டிஷன் இஸ் ட்ரூ, ப்ரோக்ராமோட கண்ட்ரோல் பிரிண்ட் ஆஃப் ரீட் பண்ணுது. ஏ ஆஃப் 1 அப்படிங்கிறது 1, அந்த 1 இங்கே பிரிண்ட் ஆகுது. தென் ஜே -- ஆகுது. இப்போ ஜேவோட வேல்யூ 0, 0 > 0, கண்டிஷன் இஸ் ட்ரூ, ப்ரோக்ராமோட கண்ட்ரோல் திரும்பவும் பிரிண்ட் ஆஃப் ரீட் பண்ணுது. ஏ ஆஃப் 0 பிரிண்ட் ஆகும். ஏ ஆஃப் 0 அப்படிங்கிறது இந்த 0, இந்த 0 இங்கே பிரிண்ட் ஆகுது. தென் ஜே வந்து -1 மாறும். -1 > 0, கண்டிஷன் இஸ் ஃபால்ஸ், ஃபாலு ஃபெயில் ஆகுது. தென் கெட் சிஹெச் மெயின் முடியுது. திஸ் இஸ் த சாம்பிள் அவுட்புட். எண்ட் ஆஃப் த நம்பர் 6, 6 ஈக்குவலன்ட் பைனரி வேல்யூ 110. ஹாய் வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.